நண்பர்கள் அனைவருக்கும் மதியமான குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் ரயில்வே துறையிலிருந்து மேலும் ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. பாராமெடிக்கல் கேட்டகரிஸ், பாராமெடிக்கல் ஸ்டாஃபுக்காக 1937 காலி பணியிடங்களாக தற்போது வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றின முழுமையான விவரங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ரயில்வே துறையிலிருந்து ரயில்வே நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ்க்காக 45,000 காலி பணியிடங்கள் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றின அறிவிப்புகள் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதுக்கான டீடெயில்ஸ் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன், நம்மளுடைய வெப்சைட் adhimandim.com இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாராமெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் 2019. இது போல் இன்னும் 2 நோட்டிஃபிகேஷன் இந்த வருடங்களில், இன்னும் 2 வாரங்களுக்குள்ள இந்த நோட்டிஃபிகேஷன் 2 வந்துடும், சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Level 1 போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்புகளும் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த போஸ்ட் வந்து 1 lakh வேகன்சிஸ்க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து விரைவிலேயே வெளியிடப்படும், சரிங்களா? அதை பற்றி நம்ம டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ பாராமெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு யார் எலிஜிபிள், எவ்வளவு பணியிடங்கள் இருக்குது, என்னென்ன பணியிடங்கள் இருக்குது, கல்வி தகுதி என்ன, இது போன்ற மேலும் பல விவரங்களை பார்க்கலாம். இது வழி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். எப்போல்லாம் புது வீடியோ வருமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 1937, சரிங்களா? ஸோ இது ஒவ்வொரு பணியிடங்களுக்கும் என்னென்ன வேகன்சி, டயட்டிஷியன், ஸ்டாஃப் நர்ஸ், டென்டல் ஹைஜினிஸ்ட், டயாலிசிஸ் டெக்னீசியன், சரிங்களா, எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன், இது போல 13 காலி பணியிடங்களை கொடுத்துருக்காங்க. அதுக்கான சம்பள விவரங்கள் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஒவ்வொரு பணியிடங்களுக்குமான சம்பளம் எவ்வளவு, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன வேணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ கல்வி தகுதி அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான கல்வி தகுதிகள் இருக்குது. இந்த 16 போஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய கல்வி தகுதிகள் தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றின இன்ஃபர்மேஷனை நீங்கள் இந்த பேஜில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கான PDF லிங்க்கும் இங்கே டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எஜுகேஷன் பற்றின முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம், சரிங்களா? இப்போது ஒவ்வொரு ஜாப் பற்றினும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நீங்கள் டீட்டெயிலாக என்ன அப்படிங்கிறது அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டயட்டிஷியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சயின்ஸ் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வித் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் டயட்டிஷியன், அது முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள், சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் ப்ளஸ் எம்எஸ்சி ஹோம் சயின்ஸ் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு எலிஜிபிள், அப்ளை பண்ணலாம். ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சர்டிஃபிகேட் ஆஸ் ரிஜிஸ்டர்ட் நர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் முடிச்சிருந்தீங்க, 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. டென்டல் ஹைஜினிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது டிகிரி இன் சயின்ஸ் பயாலஜி முடிச்சிருக்கணும், அண்டு டிப்ளமோ கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், அப்புறம் ரிஜிஸ்டர்ட் வித் டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆஸ் அ டென்டல் ஹைஜினிஸ்ட் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? அடுத்து டயாலிசிஸ் டெக்னீஷியன் அப்படின்னா பிஎஸ்சி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் டிப்ளமோ இன் ஹீமோடயாலிசிஸ் அதுவும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஆர் அப்படின்னு சொல்லும் போது வேற என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் சாட்டிஸ்ஃபேக்டரி இன் ஹவுஸ் ட்ரைனிங் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹீமோடயாலிசிஸ் ஒர்க் இன் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? ஸோ எக்ஸ்டென்ஷன் எஜுகேட்டர் அப்படின்னு சொல்லும் போது கிராஜுவேஷன் இன் சோசியாலஜி, சோசியல் ஒர்க், கம்யூனிட்டி எஜுகேஷன், ஸோ இதெல்லாம் முடிச்சிருக்கணும். அப்புறம் 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் ஹெல்த் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர், இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, ஓகேங்களா, ஆஸ் அ மெயின் சப்ஜெக்ட் இல்லை வந்து ஒரு பிரான்ச்சாக வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம். ப்ளஸ் 1 இயர் டிப்ளமோ ஆஃப் ஹெல்த் அண்ட் சானிட்ரி இன்ஸ்பெக்டர், இதை வந்து முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு எலிஜிபிள், ஓகேங்களா? ஸோ எல்லாமே இந்த பாராமெடிக்கல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், இந்த ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் வந்து 1, அந்த பர்டிகுலர் ஜாப்புக்கு தேவையான டிகிரியோ இல்லை டிப்ளமோவோ முடிச்சிருக்கணும், சரிங்களா? பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்கலாம், இல்லை 10th+2 முடிச்சு வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு டிப்ளமோ கோர்ஸ் வந்து இது ரிலேட்டடாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வெறுமனே நான் வந்து வெறும் டிகிரி முடிச்சிருக்கேன், இல்லை நான் வெறும் 10th+2 முடிச்சிருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எலிஜிபிள் கிடையாதுங்க, சரிங்களா? ஸோ எல்லா ஜாபுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டிகிரி இருக்கும், ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து ஏதாவது ஒரு டிப்ளமோ கோர்ஸ் வந்து ஈக்குவலண்ட்டாக வந்து முடிச்சிருக்கவங்க மட்டும்தான், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், லெபரட்டரி சூப்பரண்டன்ட் Grade 3 பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வித் பயோ கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க, அல்லது மைக்ரோ பயாலஜி அல்லது லைஃப் சயின்ஸ் கோர்ஸு, சரிங்களா? அல்லது பிஎஸ்சி வித் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஆஸ் அ மெயின் ஆர் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் முடிச்சிருக்கணும், சரிங்களா? ஆர் ஈக்குவலண்ட், அதுக்கு சம் ஈக்குவலான வேறு ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி வந்து முடிச்சிருக்கணும், ஆர் ஈக்குவலண்ட், அதுக்கு ஈக்குவலண்டான வேற ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை ஆர் பிஎஸ்சி இன் மெடிக்கல் டெக்னாலஜி,
ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்லாம் முடிச்சிருக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் டிகிரி இருந்தால் நீங்கள் லேப் சூப்ரண்டுக்கு எலிஜிபிள், நீங்கள் அந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு ஜாப் போஸ்டிங்குமே அந்த ஜாப்புக்கு தேவையான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை முடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் சரிங்களா. ஸோ 10th ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் ரேடியோகிராஃபர்னா டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி முடிச்சிருக்கணும் சரிங்களா. ஸ்பீச் தெரப்பிஸ்ட்னா பிஎஸ்சி அண்ட் டிப்ளமோ இன் ஆடியோ அண்ட் ஸ்பீச் தெரப்பி முடிச்சிருக்கணும், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகேங்களா. இசிஜி டெக்னீஷியனா ஓகேங்களா. ஸோ கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், சயின்ஸ் ஹேவிங் அல்லது டிப்ளமோ ஆர் டிகிரி இன் இசிஜி லெபரேட்டரி டெக்னாலஜி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. லேடி ஹெல்த் விசிட்டர் அப்படின்னு சொல்றாங்க, இது பார்த்தீங்கன்னா 12th ப்ளஸ் டூ ஸ்டேஜ் ஓகேங்களா. ஸோ இது வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் வித் மல்டி பர்பஸ் ஒர்க்கர்ஸ் கோர்ஸ் ஃப்ரம் இன்ஸ்டியூஷன் ரெகனைஸ்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் ஓகேங்களா. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் தான் இதுக்கு வந்து லேடி ஹெல்த் சிஸ்டருக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. லேப் அசிஸ்டன்ட் கிரேட் டூவுக்கு பார்த்தீங்கன்னா 12th இன் சயின்ஸ் ஓகேங்களா, சயின்ஸ் டிகிரி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு 12th முடிச்சிருக்கணும், ப்ளஸ் டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி முடிச்சிருந்தா அதான் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இது எல்லா ஜாபுமே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10th or 12th நீங்கள் முடிச்சிருந்தாலும் அடிஷ்னலாக வந்து ஏதாவது ஒரு டிப்ளமோ கோர்ஸ் இருக்குன்னா தான் அந்த பர்டிகுலர் ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். இல்லை அந்த பர்டிகுலர் ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்கக்கூடிய வகைகளாக இருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதற்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18-30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைவருமே அப்ளை பண்ணலாம். அது ஒவ்வொரு ஜாபு ஒவ்வொரு வயது வரம்பு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இங்கே நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பிறந்த தேதிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான வயது வரம்புகள் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ், இதில் 400 வந்து எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ விமன்ஸ் எஸ்சிஎஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணம் 250 ரூபாய், பட் அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் எழுதுனதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் 4/3/2019 ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 2/4/2019, சரியாக ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. க்ளோசிங் பேமெண்ட் ஆஃப்லைன் பேமெண்ட் வந்து பண்ணுறதுக்கு 4ஆம் தேதியும் ஓகேங்களா, ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு 5ஆம் தேதியும் டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே வந்து எல்லா கம்ப்ளீட் அப்ளிகேஷனும் 7ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் 7 April 2019 நீங்கள் ஃபில் பண்ணிடணும். எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் டேட்டா June 1st வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா முழுமையான விவரங்களை நீங்கள் இங்கே இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வச்சு டவுன்லோட் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் செல்பி ஏ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஒரு எக்ஸாமு ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதோட முடிஞ்சிடும் சரிங்களா. செகண்ட் ஸ்டேஜ்லாம் கிடையாது. ஸோ அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது தனி போஸ்ட்டாக நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறதும் ஸோ இதில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் செக்ஷன் வைஸ் மார்க் என்ன, எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 கேள்விகள் இருக்கும், 100 மார்க் வந்து எக்ஸாம் நடக்கும் ஓகேங்களா. இது வந்து 90 மினிட்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம். ப்ரொஃபஷனல் எபிலிட்டி அப்படிங்கிறதுல வந்து 70 கேள்விகள் கேட்பாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது ப்ரொஃபஷனல் எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான கொஸ்டின் 70 இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். அதே போல் ஜென்ரல் அரித்மெட்டிக் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் இருக்கும் சரிங்களா. ஸோ மெயினாக இது வந்து ப்ரொஃபஷனல் எபிலிட்டியை தான் செக் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான சப்ஜெக்ட் தான் நீங்கள் இதை வந்து படிக்கணும் சரிங்களா. டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, 1/3 மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு தவறான கேள்விக்கும் டிடெக்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா. எக்ஸாம் தமிழில் எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தமிழில் எழுதலாம். தமிழ் உட்பட இங்கிலீஷ் ஹிந்தி இதே போல் மலையாளம் தெலுங்கு இது இந்த லாங்குவேஜ்லேயும் எக்ஸாம் வந்து எழுத முடியும் சரிங்களா. இதுக்கான டீட்டெயில்டு சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய கடைசியில் அனெக்சர் சியில் வந்து கொடுத்துருப்பாங்க. சிலபஸ் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் பாராமெடிக்கல் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டயட்டீஷியன்னா அதுக்கு என்ன சிலபஸ், என்னென்ன படிக்கணும், என்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் சிலபஸ் கடைசியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த PDF-உம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாஃப் நர்ஸ்னால் அதுக்கு என்ன படிக்கணும் ஓகேங்களா. ஸோ லேப் சூப்ரண்டன்ட் Grade 2-3 அப்படின்னா அதுக்கு என்ன படிக்கணும், அதுக்கான சிலபஸ், இது போல் ஒவ்வொரு பணியிடங்களுக்குமான சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஜென்ரல் அரித்மெட்டிக்ஸ் அப்படின்னா அதில் 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் என்னென்ன டாபிக் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா அது என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதே போல் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னா
இதுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் சயின்ஸ் அப்படிங்கும் போது ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லைஃப் சயின்ஸ் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸ் படிக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் இதில் வந்து நம்ம உங்களுக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர் அதாவது ப்ரொஃபஷனல் எபிலிட்டி அதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம எடுக்கல, பட் நீங்கள் இந்த காமன் ஃபார் ஆல் போஸ்ட் இது எடுக்கிறோம், சரிங்களா? ஜென்ரல் அரித்மெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ், ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே நம்ம அதிகமான டீம்லேருந்து வீடியோ கிளாஸஸ் வந்து கவர் பண்ணி தராங்க, சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஸோ அதிகமான டீமுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ கீழே அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வேகன்சி பற்றி தெரியணும்னா ஸோ இந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அந்த வீடியோ போட்டு ஓட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேகன்சி பற்றின முழுமையான விவரங்கள் ஸோ உங்களுக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ இதில் ஆர்ஆர்பி சிஎன் டூ இது வந்து நோட்டிஃபிகேஷன் 2 இந்த வருஷம் வந்ததில், இதில் ஒவ்வொரு ரயில்வே ஆர்ஆர்பி வைஸ் உங்களுக்கு அதே போல் போஸ்ட் வைஸ் வேகன்சிஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அந்த ரீஜனுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஒருத்தர் ஒரு ரீஜனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நான் சென்னைக்கு அப்ளை பண்ணிட்டேன், பெங்களூருக்கும் அப்ளை பண்ணலாமானா அப்ளை பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ரீஜனுக்கு அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 173 காலியிடங்கள் இருக்குது, சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் அதனுடைய கேட்டகரி நம்பரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பணியிடங்களுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் எவ்வளோ வேகன்சி இருக்குது ஒவ்வொரு பிரிவுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதே போல் இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் இதை கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இது போல் மற்ற விவரங்கள் மற்ற ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அதுக்கான லிங்க், அதே போல் ஆர்ஆர்பியோட ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன், ஓகேங்களா? அதுக்கான சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிங்க்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆர்ஆர்பியோட ஆஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ரீஜனுக்குமான தனித்தனி பேஜ் இருக்குது. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சென்னையுடைய ஆர்ஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் பேஜ், சரிங்களா? ஸோ இதில் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தனி வீடியோவாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த தகவலை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள ரயில்வே நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் பற்றி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? இதே போல் இன்னும் லெவல் 1 அப்புறம் இன்னும் 2 நோட்டிஃபிகேஷன் இந்த வாரங்களில் வெளிவரப்போகுது, சரிங்களா? ஸோ அது தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலோட தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.